Welcome back, students. So yesterday we have seen that cotton textile industries. So today we have to add few more topics. The second part of agro-based industries is jute textiles. Jute, நம்ம புளுமச்சிக்கீரைனு சொல்லுவாங்க. என்ன கீரை? புளுமச்சிக்கீரை. அதான் வந்து ஜூட். நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா மஞ்சி, மஞ்சி செடின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ ஒய் வி ஆர் ப்ரிஃபர் திஸ் ஜூட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆர் இண்டஸ்ட்ரி? பிகாஸ் ஆஃப் இட் இஸ் லோ ப்ரைஸ்டு ஃபைபர். ஃபைபர்னா நார் பொருள். லோ ப்ரைஸ்டு ஃபைபர் used mainly for making package. நம்ம சாக்கு, கோணி பை எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனி சாக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் ஜூட்லேருந்து வருது. ஸோ அதான் நம்ம வந்து கன்னி பேக்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்து பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி தான் யூஸ் ஆகுது. பட் ஒரு வெறும் ஜூட் மட்டும் தனியாக பயிர் பண்ணிட்டுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளண்டட், மிக்சடு தான், பிளண்டட் மிக்சடு வித் காட்டன் அண்ட் உல், உள்ளோட சேர்த்து காட்டனோட சேர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணாங்க, துணி நெய்யெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒசைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பேக்கேஜ் இண்டஸ்ட்ரிலேருந்து லைட்டான வந்து ப்ரொமோட்டட் டு டெக்ஸ்டைல்ஸ். ஸோ ஃபஸ்ட் தட் வி ஹவ் யூஸ் ஒன்லி ஃபார் கன்னி பேக்ஸ் ஆர் பேக்கேஜ் மெட்டீரியல்ஸ். நவு பிளண்டட் வித் காட்டன் அண்ட் உல் that is promoted to producing textiles. So second important textile industry when compared to cotton. Cotton number 1 உங்களுக்கு தெரியும், எப்பவுமே வந்து இந்தியாவில் வந்து அதிக வருமானத்தையும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது காட்டன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜூட் இண்டஸ்ட்ரிஸ். பட் நமக்கு தெரியாது இவ்வளோ பெரிய செக்டர் இருக்கான்னு சொல்லிட்டு. டெக்ஸ்டைலில் செகண்ட், டோன்ட் திங்க் அபவுட் திட் ஓவரால் செகண்ட். Yeah, textile industry second position la jute irukku. So otherwise is called as the golden fiber. Avade paathina jili 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 minnum manji, which means all the standards goods packing with. Idu enna pannaduna golden fiber all the standards ella thaviyini poorthi seidhu goods packing with natural iyarkiyana porul renewable thirupi thirupi payir panni eduthukalam ரைட்டா. பயோடிக்ரபிள், அதை அப்படியே திரும்ப மண்ணில் போட்டோம்னா ஈஸியாக வந்து இத்து போயிடும். ஈகோ ஃப்ரெண்ட்லி, எந்த பொல்யூஷனுமே கிடையாது. ஒய் வி ஆர் ப்ரிஃபரிங் ஜூட் ஃபார் அவர் டொமஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ்? பிகாஸ் இட் இஸ் நேச்சுரல், இட் இஸ் ரெனியூவபிள், இட் இஸ் பயோடிக்ரபிள், அண்ட் ஒன் மோர் திங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி. எந்த வித பொல்யூஷன் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் பண்ண, அதனால் we have called this one as golden fiber. சொல்றோம் golden fiber னு சொல்றோம். So இந்தியாவுல பார்த்தா first jute mills, jute mill எங்க பண்ணாங்க first jute mill பார்த்தினா ரிஷ்ரா அப்படின்னு ஒரு பிளேஸ்ல நியர் கொல்கத்தா 1854 1854 கொல்கத்தா பக்கத்தில் ரிஸ்ரா அப்படின்றதுல ஃபஸ்ட்டு ஜூட் மில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. யார் பண்ணுறாங்கன்னா ஜார்ஜ் ஆக்லாண்ட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் மேன் பண்ணுறாரு, ஜார்ஜ் ஆக்லாண்ட். ஸோ தே கேம் ஃபார் இந்தியா டு எக்ஸ்ப்ளாய்ட் அவர் வெல்த். ஸோ திஸ் ஜூட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த் டு தம். தட்ஸ் வை தே ஹாவ் எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபைண்ட் த பிளேஸ் தட் வேர் இஸ் சூட்டபிள் ஃபார் கல்டிவேட்டிங் த ஜூட். ஸோ தே ஹாவ் எஸ்டாப்ளிஷ் ரிஸ்ரா நியர் கொல்கத்தா இன் 1854. ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் அவர் லெவல் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூட்? ஷியூர் வி ஆர் டாப் இன் த வேர்ல்ட், வி ஆர் டாப் நம்பர் 1 பொசிஷன் வேர்ல்டு டு ப்ரொடியூஸ் ரா ஜூட் அண்ட் ஜூட் குட்ஸ். ப்ரொடக்ஷனில் ரா ஜூட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜூட் குட்ஸாக இருக்கட்டும். ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தட் வி ஆர் நம்பர் 1. But export of this quantity
இந்த குட்ஸை எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுன்னா விஆர் செகண்ட், எக்ஸ்போர்ட்டில் வந்து செகண்ட். அப்போ ஃபஸ்ட் யார்? பங்களாதேஷ். பங்களாதேஷ் ஃபஸ்ட் இன் எக்ஸ்போர்ட். ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கனாலும் ரா குட்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா விஆர் நம்பர் 1. ஆனால் இந்த ரா ஜூட்டும் ப்ரொடக்ஷன் கூட்டி எக்ஸ்போர்ட் பண்ணல பார்த்தீங்கன்னா விஆர் நம்பர் 2. விஆர் நம்பர் 2 பொசிஷன் இருக்கும். ஸோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் கன்னி பேக்ஸ்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பை, கேன்வாஸ் உங்களுக்கு தெரியும் கேன்வாஸ் சொல்லிட்டு, பேக் ஷீட்ஸ் பேக் பண்ணுற ஷீட்டுகள், ஜூட் வெப்பு, வெப்புன்னு என்னது உலைகள், ஜூட் வெப், கார்பெட்ஸ் பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி, கார்டேஜஸ் கார்டேஜ் கார்டேஜ் ஒன் டைப் ஆஃப் ரோப் ஒன் டைப் ஆஃப் ரோப் இட்ஸ் ஆக்சுவலி யூஸ்ஃபுல் ஃபார் போட் பர்பஸஸ். போட் இருக்கு இல்லையா, போட்டு ஷிப் வந்து போட்டை வந்து கட்டி வைக்கிறதுக்கு அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த கார்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஹெசைன்ஸ், ஹெசியான்ஸ் இஸ் ஏ ஸ்ட்ராங் குளோத், ஒரு கெட்டியான துணி தார்பாலின் மாதிரி ஹெசைன்ஸ். எட்ஸி எதுக்கு யூஸ் ஆகுனா லார்ஜ் பேக்ஸ், லார்ஜ் பேக்ஸ்லாம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். ஸோ ஹெசைன்ஸ். ஸோ கார்டேஜ் இஸ் நியூ வேர்ட், திட்ஸ் இட் ரோப் யூஸ் ஃபார் போட் பர்பஸஸ். ஹெசைன்ஸ் இஸ் ஏ ஸ்ட்ராங் குளோத் யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங். டொயின்ஸ் நம்ம கட்டுறோம் இல்லையா, இது அது மாதிரி இப்போ பிளாஸ்டிக்ல வந்துருச்சு, பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா டொயின்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் மேலே அப்படியே சுற்றி இருப்பாங்க. ஃபர்னிச்சர் மேலே இப்படி ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இருக்கும், ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே சுற்றி கை நோகாமல் கை அந்த கட்டையில் படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் மேலேயே உட்டன் பர்னிச்சர் மேலேயே வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் இன்சுலேஷன், இன்சுலேஷன் என்ன? டு ரெடியூஸ் த ஹீட் கண்டக்ஷன், அதுக்காக யூஸ் பண்ணலாம் இன்சுலேஷன்ஸ், ஹீட் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைப்பர் போடுவாங்க, அதை கூட மிக்ஸ் பண்ணி போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் அண்ட் கிளாஸ் இப்போ லேட்டஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. பிளீச்டு ஃபைபர்ஸ் டு பிளண்ட் வித் கோல்டு, உள்ளோட சேர்த்து இதை வந்து நம்ம வந்து இன்சுலேஷன் பண்ணுவோம். ஸோ வாட் ஆர் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஜூட்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஸ்டார்ட் வித் திஸ் டு அப் டு திஸ் ஒன். ஸோ இட் இஸ் அ பொசிஷன் இந்தியா, இங்கே ஆரம்பித்து யூ ஹேவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒன். ஸோ ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஃபஸ்ட் டைம் இந்தியா? So this is, these are also answer. So if it is in the book bag, it's very good, no problem. Suppose if they have to ask in general questions, just you are aware of it, should be aware of it. So in the purpose of that, we already passed on carpet blanket, you already said it. So mixed with the cotton to make carpet under blankets. Jute, if jute bags were very famous to our ladies, very fashionable now one. They have used it here and there widely. The cost also are compared to other places, one is cheap and also modern. So that mari cotton mix panni they have to make carpet and blanket. Seri adutha patna enge idu produce pandranga appo patna West Bengal Risla paatha adu vandu established first mill West Bengal and the Hooghly river poi mudiyilla. இந்த ஹூக்ளி ரிவர், அந்த ஹூக்ளி ரிவரில் வித்தின் த ரேடியோ 6 கிலோமீட்டர் ஆஃப் கல்கத்தா, கல்கத்தாவிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இது எல்லாமே வந்திருக்கு. இது இந்த ஜூட்டுடைய மொத்த கான்சன்ட்ரேஷன் வந்திருக்கு. ஸோ வெஸ்ட் பெங்காலில் ஹூக்ளி ரிவரில் கல்கத்தா சுற்றி இது விளையுது. இஸ் சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிட்டாகார், ஜகாடாட், பட்ஜ் பட்ஜ், ஹவுரா, பட்ரேஸ்வர் அந்த சீஃப் சென்டர் ஆஃப் ஜீஃப் இண்டஸ்ட்ரீஸ், இங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது மில்லு. ஸோ நத்திங், ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெஸ்ட் பெங்கால், வாட் ஆர் த அதர் ஸ்டேட் தட் ஹாவ் ப்ரொடியூஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ்,
Bihar, Uttar Pradesh, Assam, Chhattisgarh, and Odisha. These are the other jute producing area. So main concentration, major presence that we have depend on only the West Bengal, the Hooghly River, the 6 km radius from the Calcutta. And other states, some of the states they have included. So that's all about the jute industry, very simple. And the institute, National Jute Board, National Jute Board is headquarters at Calcutta. In Calcutta, there is no National Jute Board in Calcutta. So, jute completed. The next one, agro-based industries are silk industries that we are hearing. In our area, we have to use this one. India has been well known for production of silk since ancient times. India and China really silk route. That while studying the ancient histories or medieval India, that you have gone through it, but we have silk route through China. So we are developed this technology, not now new one, that we have developed many centuries back. So India, that we are second largest producer next to China. China always high. So maximum, because the land area is huge there when compared to India, it's almost double, triple. I don't know climate conditions, but land area is large there. That's why they have produced everything in the first country. So we are second position when compared to China. In India, Karnataka is the largest producer. Karnataka, largest producer of silks. So what are the other major producers of silks? What are the states? West Bengal, Jammu Kashmir, Bihar, Jharkhand, Chhattisgarh, Uttar Pradesh, Punjab, Assam, and Tamil Nadu. So Tamil Nadu is one of the state that we have produce silks, that huge work quantity, that our farmer, particularly in the Palani, Ottachitharam, the Aravan Talas, produce it more and more. And the market in Tamil Nadu, they have to shift to Karnataka, Kollehal, Kollehal, silk with the Purvang. So another Karnataka is the largest producer in the market facilities together. So, notes about the silk is very simple, nothing very important, just only second place, first place China, Karnataka and other states. And small parts news regarding this one. CSTRI, give me abbreviations, Central, Silk Technology and Research Institute, the CSTRI. So CSTRI is the only research institute in the country dedicated to the research and development. Arachi Matum Utpati Varachi and Pati Igra Silka Padaka Ore Institute India. In the EPA SRS Pandan 1983 by Central Government, Central Silk Board under Ministry of Textiles, Government of India. The Government of India killa Ministry of Textiles killa Central Silk Board, Central Silk Board CSB adakkila CSTRI idha order. Government of India adakkila Ministry of Textiles adakkila Central Silk Board adakkila CSTRI.
So first is Kilampa. So the small box names they may ask in first one mark or something else. That's even though you have to remember for your future or competitive examinations. Next most important agro-oriented products are sugar industries. Sugar industries. Sugar, jini, chakra, whatever the sweetener that we have produced in our home, making coffee, tea, sweets, everything from sugar alone. That sugar can be produced from sugar cane, karumbu. Sugar beets, not sugar beets. கிட்டத்தட்ட பீட்ரூட் மாதிரியே இருக்கும். பீட்ரூட்னு வச்சுங்க. ஸோ நம்ம ஊரில் மட்டும்தான் சுகர் கேன் யூஸ் பண்ணுறோம். மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனி கிராஃப்ட் வித் ஹேவ் சுகர் கான்டென்ட். ஏன் சுகர் பீட் நம்ம ப்ரிஃபர் பண்ணால் அதில் வந்து சுக்ரோஸ் கான்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் சுகர் பீட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ சுகர் கேன், சுகர் பீட் அண்ட் எனி கிராஃப்ட் வித் ஹேவ் சுகர் கான்டென்ட். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் தான் மெயின் சோர்ஸ். இந்தியாவை பொறுத்தளவு சுகர் கேன் கரும்பு தான் மெயின் சோர்ஸ். லாஸ்ட் செக்ஷனில் பார்த்த மாதிரி இட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப்டர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் செகண்ட் பொசிஷன் ஜூட் பார்த்தோம். டெக்ஸ்டைல்னு பார்த்தோன்னா, டெக்ஸ்டைல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் காட்டன், செகண்ட் பொசிஷன் வந்து ஜூட். புரியுதா? அப்படி இல்லாமல் அக்ரோ பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரோ பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காட்டன் ஆர் டெக்ஸ்டைல்ஸ், ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்டைல்ஸ், செகண்ட் வந்து சுகர். ஸோ இப்படி தானே எடுத்துக்கணும் மீனிங். ஸோ அமாங் த அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சுகர் மேனுஃபேக்சரிங் தான். சரி, வேர்ல்டு பொறுத்து இந்தியா என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஃபஸ்ட்டு பொசிஷன் யாரும் பார்த்தீங்கன்னா பிரேசில். ரேசன் ஃபஸ்ட்டு, இந்தியா வந்து செகண்ட். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், இட் இஸ் டீசென்ட்ரலைஸ்டு. அப்படின்னு நினைத்த ஒரே இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்காட்லாம் நிறையா இருக்குது. சிப்காட்னு சொல்லுவாங்க, நிறைய இண்டஸ்ட்ரி ஒரு இடத்துல அக்குமுலேட்டாக இருக்கும். பட் சுகர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹீர் அண்ட் தேர், அங்கங்கே தான் இருக்கும், ஒரு இடத்துலையும் இருக்காது. ஒரு சுகர் இண்டஸ்ட்ரினா பக்கத்தில் ஒரு சுகர் இண்டஸ்ட்ரி வரவே வராது. அது 500 கிலோமீட்டர் தள்ளியோ, 400 கிலோமீட்டர் தள்ளியோ, 300 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் லொக்கேட்டட் நியர் சுகர் கேன் க்ரோவிங் ஏரியா. எங்கெங்கெல்லாம் கரும்பு விளைவிக்கிறாங்களோ அங்கே மட்டும்தான் சுகர் கேன் டிஸ்ட்ரிக்ட். இன்னும் உடனே கொசப்பட்டிலையோ காப்பிலியப்பட்டிலையோ ஒட்டகத்திரையிலையும் ஃபீல் பண்ணாத. ஏன்னா ஹியர் வி ஆர் நாட் க்ரோவிங் சுகர் கேன் பிகாஸ் இட்ஸ் வாட்டர் கன்சியூம்டு பிளான்ட். That much amount of water which doesn't have, and also alluvial soil is more favored to sugar cane. Water ஒரு அடி ரெண்டு அடி தள்ளி தேக்கி நிறுத்திட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம இல்லை. அதனால வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சுகர் கேன் கல்டிவேட் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் சுகர் வளருதோ, அல்லது சுகர் கரும்பு தோட்டம் இருக்கோ, அங்கே மட்டும்தான் வந்து சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஏன் பக்கத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பல்க்கு, ட்ராக்டரில் லாரில் எடுத்து கடத்திட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய வெயிட் லாஸ் ஆகும். ரொம்ப நேரம் டிரான்ஸ்போர்ட் பண்ணாலோ வெயில் இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ ஒய் தட் சுகர் டிசீஸ் ஆர் சென்ட்ரலைஸ்டு அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் சுகர் கேன் இட்ஸ் லொக்கேட்டட் நியர் த சுகர் கேன் குரோயிங் ஏரியா பிகாஸ் ஆஃப் வெயிட் லாஸ் அண்ட் பல்கி டு டிரான்ஸ்போர்ட். ரொம்ப ஹியூஜ் பிளான்ட் லாரியில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, இப்போ மடத்துக்குளம் தாண்டி கிருஷ்ணாவரம்னு ஊர் இருக்குது, அங்கே தட் இஸ் அமராவதி சுகர் மில்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 100 லாரி 200 லாரி நின்றுட்டே இருக்கு பத்தெல்லாம். ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸும் பல்க்கு கொடுத்தனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நியர்பை சுகர் கேன் ஃபீல்டு பகுதியை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கிறோம். ஸோ வாட் ஆர் த ஸ்டேட்ஸ் தட் கான்ட்ரிபியூட் சுகர் கேன் ப்ரொடக்ஷன்? உத்தரப்பிரதேஷ் ஃபஸ்ட் பிளேஸ். ஒய் உத்தரப்பிரதேஷ்? தட் யூ நோ அல்வியல், அல்லு வியல் சாயில் அண்டு வாட்டர். பெருநீல் ரிவர், கங்கா, யமுனா எல்லாம் அதுக்குள்ளே தான் போகுது. ஸோ என்னது, வாட்டர் நிறையா இருக்கனாலையும் அல்லுவியல் சாயில்னாலையும் மோர் ப்ரிஃபர் டு ப்ரொடியூஸ் சுகர் கேன். லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர், ப்ரொடியூசிங் 50% ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல்.
இந்தியாவில் டோட்டல் ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 50% கம்மிங் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் அலோன். ஸோ வாட் ஆர் அதர் ப்ரொடியூசிங் ஏரியா? ஸோ லிட்டில் பிட் மகாராஷ்டிரா, புனே ஏரியா ஆல்ரெடி பார்த்துட்டோம். கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா அண்டு மத்திய பிரதேஷ். ஸோ இங்கே மட்டும்தானா இல்லை, மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இருக்கும். பட் தீஸ் டோட்டல் ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூட் 90% ஆஃப் அவர் கண்ட்ரிஸ் ப்ரொடக்ஷன்ஸ். மற்ற ஸ்டேட்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 10%. நான் சொல்ல முடியும், தீ ஸ்டேட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் மோர் தன் 90% ஆஃப் சோலர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி. தட்ஸ் ஆல் அபவுட் தட் அக்ரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபோர் கேட்டகரிஸ் வி ஹாவ் டிஸ்கஸ்டு, வித் காட்டன், சில்க், ஜூட், சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ், ஃபோர் இம்பார்ட்டன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் டு மூவ் ஃபார் ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். In this category, we have only one topic, the paper industries. That is a very short one, so don't take too much of efforts to learn this. It's very simple one. First of all, our forest provide us different types of material which are used as raw material. So forest lunda namakku edha neriya raw material kedaikudhu. ஃபார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லைக் பேப்பர், லேக், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், கிரிக்கெட் பேட் இந்த மாதிரிலாம், பிளைவுட், இதெல்லாமே வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து தான் வருது. டொமஸ்டிக் ஹவுஸ் கதவு ஜென்ரல் எல்லாமே அதில் தான் வருது, ஸ்போர்ட்ஸ் குட்ஸு அது தனி. ஸோ வாட் இஸ் லேக்? லேக்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன் டைப் ஆஃப் செக்ரீசன்ஸ், தென் ஒன் கைண்ட் ஆஃப் லேக் இன்செக்ட்னு சொல்லிட்டு செக்ரீட் பண்ணுற ஒரு செக்ரி ரெசின்ஸு, அதை அப்படியே இந்த மரங்கள்ல அப்படியே ஓட்டியிருக்கும். ஸோ இது வந்து லேக், இது வந்து ஃபாரஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளேட் பிளேட்டாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லேக் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ டோன்ட் வாட் இஸ் த எக்ஸாக்ட் பர்பஸ் ஆஃப் திஸ் லேக், மேபி திஸ் வாசனை பிற திரவியங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் இருக்கேன். So the type of material also we have to receive from this forest area. So adamillamillama nammude purpose domestic firewood, some household articles, but all other things that we have received from the previous 2-3 decades back, that railway platform, railway line also built with the help of this big wood, using big wood. So now they have replaced the big cement pillars. So in this category we have to see only the paper industries. So paper industry produces numerous types of papers that comes in various uses. பேப்பரில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் பேப்பர், நம்ம எக்ஸாம் பேப்பர், நோட் பேப்பர், புக் பேப்பர் மட்டும் தான் பார்த்துருக்கோம், நியூஸ் பேப்பர் மட்டும். அது மட்டும் இல்லாமல் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆர் அவைலபிள். தட் பார்த்தீங்கன்னா சீட் பேப்பர், பேப்பர் பாக்ஸஸ், டிஷ்யூஸ், பேப்பர் பேக்ஸ், ஸ்டேஷ்னரி, என்வலப்ஸ், கவர், பிரிண்டட் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் புக்ஸ், பீரியடிக்கல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், நவ் ஹியர் கோல்டு, டீ கப், பிளேட், ஈட்டிங் பிளேட், தட் நிறைய அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணி. ஸோ இதோடய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம், வாட்டருக்கு மேலே பேப்பர் ப்ரொடியூஸ் வந்துகிட்டே இருக்கு. பேப்பர் துணிக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக் பேப்பர் நவ் தேர் ஆல்மோஸ்ட் ஆல் ஹோட்டல்ஸ் எவ்ரிவேர், தட் கவர்ஸ் அண்டு பேக்ஸ் ஆர் யூஸ்டு, தட் ஆர் கம்மிங் ஃப்ரம் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். In India, the softwood is the principal raw material. So all hardwoods are used for some other purposes like sports goods, our domestic household articles, plywood, etc. That softwood is only used for raw material to making
paper, especially newsprint and high class printing papers. எவ்வளவு குவாலிட்டி பேப்பர் ஆனாலும் இந்த சாஃப்ட் வுட்லேருந்து வி ஹாவ் டு மேனுஃபேக்சர். இந்தியாவில் சாஃப்ட் வேர்ஸ் த பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ பேப்பர் இஸ் நாட் ஆன் மெட்டீரியல், பட் த கன்சம்ஷன் ஆர் கன்சம்ஷன் பர்சன்டேஜ் ஆஃப் பேப்பர் இண்டிகேட்ஸ் த கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் போத் எக்கனாமிக்கலி அண்ட் எஜுகேஷனலி. So for education, it's one of the most important things. So without paper, we cannot do anything else. Last 8 months, we are doing the online classes. But the effort to reach in mind is only for less than 50%. Suppose if we are in the regular classes, definitely we have to use more and more paper. And we have to learn something more than that, what we have learned in the online classes. So it is a prerequisite for education and literacy. ரெண்டுக்குமே வந்து ஒரு முன்னோதானம் முன்னாடியே தேவைப்படுது நமக்கு. அண்ட் இட்ஸ் யூஸ் இஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தீஸ் டூ ஃபீல்டு, எஜுகேஷன் ஃபீல்டும் லிட்ரல் ஃபீல்டும் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு இண்டிகேஷன், ஒரு இண்டெக்ஸ் தான் அது பேப்பர் கன்சம்ஷன். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் த சொசைட்டி. ஸோ டெஃபினட்டாக ஒரு சொசைட்டி நல்லா எஜுகேட் ஆகுதுன்னா அவனுடைய எக்கனாமிக் க்ரோத் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்ஸில் பார்க்கும்போது டெஃபினட்டாக கன்சம்ஷன் ஆஃப் பேப்பர் இஸ் எ குட் இண்டக்ஷன்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் லிட்ரஸி ஆஸ் வெல் அஸ் த ஹோல் சொசைட்டி. இந்தியாவில் த ஃபஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எஃபர்ட் செட்டிங் அப் ஆஃப் த பேப்பர் மில்ஸ் தட் கால்ட் அஸ் ராயல் பேப்பர் மில்ஸ் at Belliganj near Kolkata. First 1867 la Royal Bengal Paper Mills Company Belliganj at Kolkata nu start pandranga appo 1867 la. But this is, I don't know whether it is right or wrong, just we have to check it. Adhe indha skill la or box la pathina the first attempt paper mill of India was started in 1812 in 1867 here 1812 கிட்டத்தட்ட எவ்வளவு 52 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணதா எங்க ஷெராம்பூர் இன் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுல நியூஸ் போட்டிருக்கேன். So how do we find that which one is correct? I don't know exactly. It is very simple. Very easily we have to find out. So I have searched in the net that I have found the answer. It is real. 1812 they have started an industry, sir, paper industry at Sharampur in West Bengal. But stopped. Stopped. Because lack of paper, paper demand, not paper demand. Paper demand alone, they have closed this industry. So again, they have started in 1867, this Belliganj industry, that is it. So both are true, but it has stopped due to lack of paper demand. So the raw material for paper industries, in all use for that, now wood pulp, marakool, pambu, moongil, சாலை இந்த மாதிரி ஒரு பயிர் இல்லையா, இதுதான் வந்து சாலை கிராஸ்னு சொல்கிறது. ஷாபாய் கிராசஸ் இந்த மாதிரி என்ன ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராசஸ் அண்டு வேஸ்ட் பேப்பர்ஸ் அண்டு பேகசி பேகேஸ்னோட சொல்லுங்கள். ஸோ இது பேகேஸ்னு ஒன்றும் இல்லை, நிறைய மரம் செடி கொடி குப்பை குளத்தெல்லாம் வந்து துண்டு துண்டாக வெட்டி 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 வச்சுக்கிறோம். வேஸ்ட் துண்டு துண்டாக வந்து கட் கட்டாக நறுக்கி நறுக்கி இதுதான் பேகசி. ஸோ திங்கிள்ஸ் வெஸ்ட் பெங்கால் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேப்பர் ஃபாலோடு மத்திய பிரதேஷ் ஒடிசா அண்ட் தமிழ்நாடு. ஸோ ஒன்லி ஃபோர் ஸ்டேட்ஸ் ஃபஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேஷ் ஒடிசா அண்ட் தமிழ்நாடு. தீஸ் ஃபோர் ஸ்டேட் கான்ட்ரிபியூட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பேப்பர் ரெக்வஸ்ட்
of India, the demand are solved by these four states alone. To control these paper production and distribution activities, that we have national newsprint, national newsprint and paper mills, NEPA. The real meaning of NEPA, NEPA, is National Environment Protection Authority. அதை பேஸ் பண்ணி தான் அது வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நேபா நகர் இன் பர்ஹாம்பூர் டிஸ்ட்ரிக் ஆஃப் மத்திய பிரதேஷ், இங்கே தான் வந்து என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேபா பக்கத்தில் உருவான நகர் தான் நேபா நகர், நேபா ஆர்கனைசேஷன் பக்கத்தில் இருக்கிறது தான் நேபா நகர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் பற்றிலாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்குது. தட்ஸ் ஆல் அபவுட் த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒன்லி Forest based industries. Next we have to move for mineral based industries. Mineral based industries. Mineral based industries, that it use both metallic and non-metallic. Already we have discussed metallic, what is metallic minerals. Iron, manganese, copper, bauxite, nickel, zinc and gold. இதில் வந்து மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்தோம். நான் மெட்டாலிக் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னு மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம் நைட்ரேட் பொட்டாஸ் டோலமைட், கோல், பெட்ரோலியம், இதெல்லாமே வந்து நான் மெட்டாலிக் பார்த்தோம். இதையெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறது தான் வந்து மினரல் பேஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். பட் இப்போ வந்து மெட்டாலிக் பேஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்லி ஒன் கேண்டு தான் இருக்குது. ஸோ இதான் மேஜர் மினரல் பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், பேக் போன் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் திஸ் ஸ்டீல், அயன் அண்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அயன் அண்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒன்லி ஒன் டைப் கொடுத்துருக்கான், அதை பற்றி பார்ப்போம். திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பேசிக் மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி. பேசிக் மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இதை அயன் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரி, இன்னொரு பாயிண்ட் பேசிக் மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் இட்ஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது இந்த பேசிக் மெட்டலர்ஜிக்கல் அயன் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரி வர்ற finished product is used as a raw material by host of other industries. So iron and steel industries is called basic metallurgical industries. இது ஏன்னு சொன்னோம்னா இங்கிருந்து வர்ற இட்ஸ் finished products is used as a raw material for other industries. So இதை யூஸ் பண்ணி தான் நிறைய இண்டஸ்ட்ரி உருவாகிருக்குது. ஸோ வாட் ஆர் தே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி மெஷின்ஸ் அண்ட் மெஷின் டூல்ஸ், பெரிய பெரிய மெஷினு மெஷினுடைய உதிரி பாகம் செய்கிறது, ஆட்டோமொபைல், பஸ், லாரி, கார், லோக்கோமோட்டிவ், ட்ரெயின், ரயில்வே ட்ரெயின் அந்த மாதிரி பெரிய ட்ரக்கு, ரயில்வே எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ரயிலுக்கு தேவையான பொருட்கள் யூஸ், இதெல்லாமே யூஸ் அயன் ஸ்டீல் ஆஸ் தியர் பிரைமரி ரா மெட்டீரியல். ஸோ இங்கிருந்து வர மெட்டீரியல் தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணி, அதனால தான் சொல்கிறாங்க இட் ஈஸ் பேசிக் மெட்டலஜிக்கல் இண்டஸ்ட்ரி. என்ன பேர், பேசிக் மெட்டலஜிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ், இது மட்டும் இல்லை நிறையா இருக்கிறதுனால, டியூ டு திஸ் ரீசன் த ஸ்டீல் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ கண்ட்ரி இஸ் ஜென்ரலி டேக்கன் அஸ் இண்டிகேட்டர் ஆஃப் இட்ஸ் லெவல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து ஓஹோன்னு நல்ல டாப் லெவலில் இருந்ததுன்னா மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே நல்ல லெவலில் இருக்கும். ஸோ இது எவ்வளோ தூரம் இந்த கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் இருக்குதுன்னு பார்த்து அந்த நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை ஈஸியாக இண்டிகேட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி ஆஃப் கண்ட்ரி இஸ் ஜென்ரலி டேக்கன் ஆஸ் அன் இண்டிகேட்டர். இதனுடைய கெப்பாசிட்டி வந்து நாட்டோட பொருளாதார வளர்ச்சியோட கம்பேர் பண்ணுறதுனால இட் இஸ் பேசிக் மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு வி ஹவ் டு கால் டஸ் இன் அனதர் நேம்.
புரிஞ்சுதா? அயன் டிஸ்டிலேஷன் தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் டு ப்ரொடியூஸ் அயன் டிஸ்டில், ஃபஸ்ட்டு எப்போ படிக்கலாம் பாருங்க, 1830. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போர்ட் நோவா அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் போர்ட் நோவா இன் தமிழ்நாட்டில் 1830 தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபஸ்ட் அட்டம்ப்ட். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 190 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு கிட்டத்தட்ட இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஸோ 1830 ஸ்டார்ட் பண்ணாலும் எப்போ இந்த இண்டஸ்ட்ரி மாடர்னைசேஷன் பார்த்தீங்கன்னா, த மாடர்னைசேஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி வாஸ் ஸ்டார்டட் இன் 1907 வித் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டாடா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அட் சக்சி. இன்னைக்கு இப்போ வந்து ஜாம்செட்பூர்னு பேர் வந்து ஜாம்செட்பூர் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் போகுது சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இப்போட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரில் அயன் டாடா டிஸ்கோ டாடா அயன் ஸ்டீல் கம்பெனி எப்போ 1907 ஒரு ப்ரைவேட் செக்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ பேர் வந்து ஜாம்செட்பூர். ஸோ மற்ற பிஸ்னஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் அக்குமெண்ட் ஆகிருக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சோட்டா நாக்பூர் பிளேட்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஏரியா. ஸோ பெரும்பாலும் தட் கோர் ஏரியா சோட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், இந்த ஒடிசா, இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் சொல்ல முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேட் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்டு ஒடிசா. எதுக்காக? ப்ராக்சிமிட்டி ஆஃப் இட்ஸ் ஓர் ப்ராக்சிமிட்டி டு த கோல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ, கரண்புரா அண்டு தி அயன் ஓர் மைன்ஸ் ஆஃப் கியூன்ஜார், மயூர்பஞ்ச் அண்டு ரோனா ஆர் ரெஸ்பான்ஸ் ஃபார் திஸ். ஏன் இந்த மூணு ஸ்டேட்டுக்குள்ளே எல்லாமே அக்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்ட் இஸ் வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஃப்ளக்ஸ் த அயன் ஓர்ஸ், மெல்ட் த அயன் ஓர்ஸ். ஸோ இந்த கோல்ட் ஃபீல்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ, காரன்புரா. அது மட்டும் இல்லாமல் அயன் ஓர் பார்த்தீங்கன்னா மயூர்பஞ்ச், கியூஎன்ஜா, ரோனா, இது எல்லாமே இந்த ஸ்டேட்டுக்குள் அடங்கியிருக்கு, ஜார்க்கண்ட் ஏரியாவுக்கு அடங்கியிருக்கு. அதனால தான் மொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரி உள்ள எங்கே கான்சென்ட்ரேட் இருக்குது, ஒரு பர்டிகுலராக 3 ஸ்டேட்டுக்குள்ள அடங்கி போயிடுது, ஒரு 3 ஸ்டேட்டுக்குள்ள அடங்கி போயிடுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான அதர் எலமெண்ட்ஸ், திஸ் ஏரியா ஹேஸ் ஆல்சோ சஃபிஷியன்ட் டெபாசிட் ஆஃப் லைம் ஸ்டோன், அயன் டிஸ்ட்ரிக் வேணும், டோலமைட், மேங்கனீஸ் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, நம்ம அயன் இண்டஸ்ட்ரிக் போகணும், சிலிக்கான், தீஸ் ஆர் ஆல் பேக் போன் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது எல்லாமே வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுனால தட் வி ஹாவ் எ சான்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் எ கான்சன்ட்ரேட்டட் இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இன் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்டு ஒடிசா. ஸோ ஒன்லி வெரி ஷார்ட் டிஸ்கஷன் அபவுட் திஸ் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பிகாஸ் லாஸ்ட் இயர் புக்ஸ் தே ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் வி ஹவ் டு லேர்ன், பட் திஸ் இயர் தே ஹவ் ரெடியூஸ் த சிலபஸ் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தே ஹவ் மிஸ்டு டு ஆட் ஆர் இன்க்ளூட் திஸ் செஷன்ஸ், ஐ டோன்ட் நோ வை. ஸோ நெக்ஸ்ட் வி ஹவ் டு மூவ் ஃபார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த செப்பரேட் செக்டர் that you know already we have discussed the steel and iron industries basic bone of other industries. So automobile is one of the industries. So we have to move for automobile industries now. So in this table available in your booklet 182, turn to next page. So according to the chronological order, chronology in anatha old to new indha mari period da chronology undu. So what are the company name, the place established here, what are the products available there? So they have
they were listed as the first Padina, Tata Iron and Steel, Tesco Solinum already. Jayan La Jamshedpur already Patron 1911 start Pandanga, Big Iron. Big Iron is the one variety of iron. See the number detailed of Pavanda, so Big Iron Yamansko. Indian Iron and Steel Company, ISCO. ISCO, this is the current. Burnpur, Hirapur, Kulti, West Bengal, 1972, like recent. Big Iron Crude Steel. Visvesvaraya Iron Steel, PSL. Batravadi, Karnataka. They marry Andhra Pradesh, under the Kudundilla, Nakil, Shakpatna. So 1923, Alloy and Sponge Steel. Hindustan Steel Limited, HSL. Collaborated with a foreign country. Collaboration Blai, Satiskar. 1957, Railway Equipments and Shipbuilding. Yeah, foreign order collaborated. The technology something different from us. They have. And also capital. The time of Indian independence time that we have. Lack of capital to invest a lot of things. So in the second 5-year plans from the year 1955 to 61, it's a very difficult period. It's a period of industrial development. And the plan is industrial development. So on the pillar we have started many things, so that with the help of the foreign countries. So fifth Padina, Hindustan Steel Limited, HSL, collaborated with Germany, Rourkela, Odisha, 1965, hot and cold rolled sheet, galvanized sheet and electric plates. That is Hindustan Steel Limited, which is the same thing, collaborated with the UK. So one is the Russia, one is the Germany, one is the UK. Again, Padina, already Russia on the fourth plus. Turgapur, West Bengal, 1959. Alloy Steel, Construction Material and Railway Equipments. So, seventh one, Hindustan Steel Limited, Russia Corporation, Bokaro, Jharkhand, 1972, Sludge and Slag. So, waste iron mari pathinga. Salem Steel, Tamil Nadu, 1982, Salem Steel, Stainless Steel, SS. Plated, Tamala Madana, Salem Steel and the Sulam. Vijayanagar Steel Plant, Vijayanagar, go to Karnataka. Tarnahal, 1994, latest flat steel and long steels. Vishakhapatnam Steel Plant, VSP. Vishakhapatnam Paravali, main road. So 1981, hot metal and produce. So just whatever the things you have to remember, you have to memorize it. I think there is no question in the backside, but they have a chance to ask 1 mark or 3 mark questions, 2-3 mark questions. So at least you should learn 2-3 times, and whatever things you want to memorize or you can able to memorize, you have to keep it in your mind. That's all about the steel and iron plant. Automobile industries. Vahanangal. Vahana Thurichalikal. So once upon a time we have seen only that ambassador cars and Premier Patni, some Tata Lorries, some Tata buses as well. Now just imagine how many cars, scooter, bikes, everywhere destination of poetry. So now we are booming. Our industry regarding the automobile is booming now. So one of the main car and truck manufacturing in the world, we are moving ahead because of that economic development. So automobile industry is said to emerge not only as large domestic market. So just assume that we have a huge population. So first we have to feed to that huge populations. So large number domestic market is larger. Domestic market is a very sector. Domestic market is a very sector. அது மட்டும் இல்லாம குரூசியல் லிங்க் இன் த குளோபல் ஆட்டோமொபைல் குளோபல் மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட்ல
தட் வி ஹேவ் எ க்ரூசியல் லிங்க், ஒரு நல்ல தொடர்போடு நம்ம வந்திருக்கோம். ஸோ அதனால் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இந்த வேர்ல்டு வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் ஒன். ஸோ இப்போ ஹுண்டாய் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு இரங்காட்டு பாட்டிலுக்குன்னா இட்ஸ் மார்க்கெட், நல்ல மார்க்கெட் இருக்குது. பென்ஸு ஏகப்பட்ட கம்பெனி உள்ளே வந்துருச்சு. கிட்டத்தட்ட எல்லா ஃபாரின் கம்பெனிஸ் தே ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் எ மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆர் சென்டர் அட் சென்னை, இன் அண்ட் அரௌண்ட் சென்னை. ஸோ அவ்வளோ கம்பெனிஸ் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைனமிக் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் இந்தியா, பாம்பே, பூனே, சென்னை, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தட் ஹவ் வி ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் அவர் சச் எ ஹியூஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் வென் தட் வி ஹவ் ஸ்டார்டட் இயர்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1947. ஸோ ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இயர். ஸோ ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி பேரும்னா பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் லிமிட்டெட், லொக்கேட்டட் அட் குர்லா மும்பை. மும்பையில் குர்லான்ற இடத்துல பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் லிமிட்டெட் ஒரு கம்பெனி 1947 ஆரம்பிக்கிறாங்க. தென் த ஃபாலோவிங் இயர் 1948 கொல்கத்தாவில் உத்தர்பாரா அப்படிங்கிறது வந்துட்டு ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் லிமிட்டெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியர் பத்மினி, பத்மினின்ற ஒரு கார் வருது இல்லையா, இது வந்து அம்பாசிடர், அம்பாசிடர் கார். ஸோ இதுதான் பிரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் லிமிடெட் 1947. 1948 ஹிந்துஸ்தான் மோட்டார் லிமிடெட் உட்ரப்பரா இன் 1948. ஓகே, வாட் இஸ் த ஸ்டேட் ரைட் நவ்? இந்தியா 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் இன் த வேர்ல்டு. ஸோ 7th லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக இருக்கும். வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தட் வி ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ்? டூ வீலர்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், லாரி, பஸ் எல்லாம், பேசஞ்சர் கார், ஜீப், ஸ்கூட்டி, ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், டிவி ஸ்கூட்டி மாதிரி மொபெட்ஸ் அண்டு த்ரீ வீலர்ஸ் ஆட்டோ. ஸோ இந்த ஆல் த செக்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வி ஆர் தட் வி ஹவ் மெயின்டைன்ட் அவர் 7th லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வாட் ஆர் த ஸ்டேட்ஸ் ஆர் சிட்டிஸ் தட் வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் அவர் திஸ் ஆட்டோமொபைல், மீன்ஸ் மும்பை, சென்னை, ஜாம்செட்பூர், ஜபல்பூர், கொல்கத்தா, பூனே, நியூ டெல்லி, கான்பூர், பெங்களூரு, சடாரா, லக்னோ அண்டு மைசூர். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் ஆஃப் சென்டர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தாங்க, நெக்ஸ்ட் எங்கே ஆரம்பித்தாங்க, 7th லார்ஜஸ்ட், என்னென்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்காங்க, அது எந்தெந்த இடத்துல தயாரிக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சீக்வன்ஸாக வருது பாருங்க. அப்படின்னு பாருங்க, சென்னைக்கு இன்னொரு பேர் உண்டு, மெட்ராஸ்னு சொல்லாதீங்க, அது வேற, டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா. ஸோ ஆசியா இன்னோ தட்ஸ் அவர் கான்டினென்ட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெட்ராய்ட்? டெட்ராய்ட் நத்திங் பட் சிட்டி நேம் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யூஎஸில் ஒரு பிளேஸோட ஒரு சிட்டியோட பேர் வந்து டெட்ராய்ட், மிச்சிகன் ஸ்டேட்டில் இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சென்டர் ஃபார் மோட்டார் மேனுஃபேக்சரிங், இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இது பண்ணிட்டுருக்குனால அந்த ஊருக்கு இன்னொரு பேர் மோட்டார் சிட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது? யுனைடெட் ஸ்டேட்டில், மிச்சிகன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சென்னை ஆசியாவில் ஒரு டெட்ராய்டாக விளங்குது அப்படிங்கிறத டெட்ராய்ட் ஆஃப் ஆசியான்னு வச்சுருக்காங்க. Due to the presence of
large automobile manufacturing units are allied industries around the cities. So in the single body thandittinale up to Chennai, Chennai to West Sriperumbudur, North Madras and East Coast Road, everywhere that you have find at least one or two automobile industries, even Bullet Company. நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இதில் அடுத்த ஒரு பேஜ்லாம் பார்க்கலாம். வாட் ஆர் த கம்பெனிஸ் தட் ஹவ் எஸ்டாப்ளிஷ் தியர் மேனுஃபேக்சரிங் ஆர் அசம்பிளிங் சென்டர் இன் அண்ட் அரவுண்ட் சென்னை அப்படின்ற லிஸ்ட்டை பின்னாடி பார்க்கணுமா. ஸோ வாட் ஆர் த கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ், டாட்டாவோடது, மாருதி சுசுகி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஜப்பான் கம்பெனி கலாபரேஷன், மஹிந்திரா அந்த மஹிந்திராவோட ப்ரைவேட் கம்பெனி, ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் இஸ் கார்பரேட் கம்பெனி, அது லார்ஜஸ்ட் பேசஞ்சர் கார் மேக்கர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கார், நம்ம கார் வச்சுக்கணும் அது பண்ணுறோம். இப்போ ஹிந்துஸ்தான் மோட்டார் தே ஹவ் லெஃப்ட், இந்த அம்பா ஸ்ட்ரீட் வர்றதில்லை, நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ மற்ற மூணு பேர் பார்த்தா டாப் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்களாம் இந்தியன் கம்பெனிஸ் இருந்தவங்க. அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெர்சிடிஸ் பென்ஸ் சென்னையில் இருக்குது, ஃபியட்டு, ஜென்ரல் மோட்டார்ஸ், டயோட்டோ, இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்தாங்க. சென்னையில், பெங்களூரில், புனேயில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பிஎம்டபிள்யூ, டோன்ட் இமேஜின்ஸ் தட் வி ஆர்சோ கோயிங் டு பை ஒன்ஸ் இஃப் யூ ஸ்டடி வெல், கெட் குட் மார்க்ஸ் அண்ட் வி ஹாவ் டு ப்ரொமோட்டட் எஸ் ஏ பில்லியனர் இன் த சென்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் பிஸ்னஸ்மேன் ஆர் பிக் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார்மர், ஏதோ ஒரு வகையில் வாங்கலாம் கவலைப்படுவோம்னா ஆடிகார் டெஃபரெண்டாக வாங்க போகிறோம், வேர்ல்ஸ் வேகன், வால்வோ, இதெல்லாம் ரிச்சஸ்ட் பீப்புள் வச்சுருக்கிறது. இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு நம்மளும் வச்சுருக்கோம். ஸோ அதனால் டோன்ட் வரி. ஸோ பிவிஎம்டபிள்யூவோ ஆடிகாரோ இல்லை எல்லாத்துலேயும் ஒரு ஒரு காரோ தட் வி வில் ட்ரை டு கெட் ஒன் இன் ஈச் இன் அவர் ஹோம் இஃப் வி ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். நம்ம திறமையை முழுசாக யூஸ் பண்ண, இட்ஸ் நாட் எ ட்ரீம், இட்ஸ் நாட் எ ட்ரீம். ஸோ இவங்கெல்லாம் யார், இந்தியன் ஆட்டோமொபைல்ஸை அலங்கரிக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள். கொஞ்சம் காஸ்ட்லி தான், மினிமம் 1 lakh rupees இருக்கும். இன்னொன்று விட்டாங்க, ஜாக்வார் விட்டாங்கன்னு தெரியல, ஜாக்வார். ஸோ வாட் ஆர் த கம்பெனிஸ் தே ஹாவ் டு கான்ட்ரிபியூட் தட் ஆட்டோமொபைல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இப்போ கார் பார்த்தோம் இல்லையா, கார் மாதிரி அடுத்த முக்கியமான ஒரு இப்பான்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். இது நமக்கு வந்து முக்கியமான தானே, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், லாரி, பஸ் எல்லாம் எல்லாமே என்ன பண்ண முடியும். ஸோ யார் யாரும் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், எய்ச்எல் மோட்டார், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஃபோர்டு, இவங்கெல்லாம் யாருனா இந்தியன் கம்பெனிஸ். ஸோ நல்லா அட்ரஸ் பண்ணிக்கணும், இந்தியன் கம்பெனிஸ்லாம் யார் யார், ஃபாரின் கம்பெனிஸ்லாம் யார் யாருன்னு தெளிவாக பார்த்துக்கணும். இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல, டிரான்ஸ்போர்ட்ல, மொபிலிட்டி ஆஃப் கூட்ஸ்ல மேஜர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம் ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு. யாரும் பார்த்தீங்கன்னா மேன், ஐடிஇசி, மெர்சிடிஸ் பென்ஸ், ஸ்கேனியா, ஹுண்டாய், இவங்கெல்லாம் தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் கவர்னர் வெஹிக்கிள்ஸ், இவங்களும் நிறைய வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா பென்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிக்க குழுவில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ், பைக்ஸ், யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ், ஹீரோ, பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ், இப்போ மஹிந்திரா மஹிந்திரா வருது, மஹிந்திரா மஹிந்திராவும் போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய யமஹா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டூ வீலர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸை நிறைய நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஆர் த டைப்ஸு, எப்போ ப்ளேஸ் பண்ணுங்கள், வாட் ஆர் த கம்பெனிஸ், இந்தியன் கம்பெனிஸ் என்ன, ஃபாரின் கம்பெனிஸ் என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தேவ் ப்ரொடியூஸ்டு, அவ்வளோதான் நமக்கு இந்த வாட்டி ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கான். இட்ஸ் நாட் டூ மச் ஆஃப் திங்ஸ் டு ஹாவ் டு ஸ்டடி. ஸோ அதனால் ஒன்றும் டிஃபிகல்ஸ் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தட்ஸ் வி ஹாவ் மூவ் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தட் ஹவ் மென்ஷன்டு வேறு த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்கான். ஜஸ்ட் ஆல்ரெடி அவங்க பார்த்துட்டோம் அந்த
இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், கார் போட்டுக்க எல்லாமே ஆட்டோமொபைல்ஸ் தான். ஸோ இந்த சென்னை, பெங்களூர், மைசூர், இந்த பெல்ட்டு, பூனே, மும்பை, உத்தரப்பிரதேசம் பார்த்தோம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்டு, ஜாம்செட்பூர். ஸோ இந்த பெல்ட்டு தான். ஜஸ்ட் யூ ஹாவ் டு வைல் ரீடிங் த புக்லெட், ஜஸ்ட் யூ ஹாவ் ரெஃபர் திஸ் மேப் ஆல்சோ ஃபார் யுவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். தட்ஸ் ஆல் அபவுட் தட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபுட்ஸ் நாட் ஓன்லி சுவிட்சு, பல்பு, லைட்டு, வயர், அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி தட் வி ஹவ் ஸோ மச் ஆஃப் வெரைட்டிஸ் வி ஹவ். இட் இஸ் அ மேனுஃபேக்சர் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் பவர் ஜெனரேஷன்ஸ். அதையும் எலக்ட்ரிசிட்டி தானே, பவர் யூட்டிலைசேஷன் கூட நம்ம பார்த்தோம், நம்ம வீட்லலாம் பார்த்துருப்போம், ஸ்கூலில் பார்த்துருப்போம், இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். பவர் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தயாரிக்கிறது தான் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஹைட்ரோலிக் பவர் பிளான், தெர்மல் பவர் பிளான், இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது. டிரான்ஸ்மிஷன், அங்கே உருவாக்குற எனர்ஜியை, எலக்ட்ரிசிட்டியை ஹவு டு டிரான்ஸ்மிட் த்ரூ அவுட் தி இந்தியா அண்ட் யூட்டிலைசேஷன். இந்த யூட்டிலைசேஷன் பார்ட் மட்டும் தான் நம்மது, வீட்டில் கரண்ட் வயரிங் கனெக்ஷன் கொடுத்து பல்ப் போடுறது, டிவி போடுறது எல்லாமே நம்ம பார்ட்டு. இது மட்டும் இல்லை, பவர் ஜெனரேஷனுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அலாங் வித் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ஜெனரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம். இதான் மூணு ஸ்டேஜ். ஸோ இப்போ ஹைட்ரோ பவர் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டர்பைன் ஃபார் ஸ்டீம், சாரி ஸ்டீம் பிளான்ட், ஸ்டீம் எங்கே இருக்குது, தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கும். தெர்மல் பவர் பிளான்ட் வந்து டர்பைன்ஸ் இருக்கான வந்து டர்பைன். ஸோ அது வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்தது. ஸோ ஸ்டீம் வந்து நம்ம வந்து கோல், கோக், அது வந்து ஈவன் நம்ம பயோ வேஸ்ட் வச்சு கூட நம்ம ஸ்டீம் உருவாக்கிடலாம். பட் அந்த ஸ்டீம் வச்சு டர்பைன் எடுத்து வைக்கணும் இல்லையா, அதுக்கான எனர்ஜி. அதேமாதிரி ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அந்த வீல் சுத்தம் இல்லையா, அது அதுக்கான ஜெனரேட்டரு எல்லாமே இது. பாய்லர்ஸ் ஃபார் தெர்மல் பவர் பிளான்ட். ஸோ இந்த ஸ்டீம் உருவாக்குறதுக்கு பெரிய பாய்லர் வேணும் இல்லையா, அந்த பாய்லர் பண்ணுறது. ஜென்ரேட்டர், அந்த ஜென்ரேட்டர் வீல் சுத்தம் ஜென்ரேட் கரண்ட் உற்பத்தி பண்ணுறது. டிரான்ஸ்ஃபார்மர், அந்த கரண்ட் உற்பத்தியான வந்து டிரான்ஸ்ஃபார் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்மீடியேட்டர். சுவிட்ச் கியர், இது வந்து இதுக்குள்ள இதுக்கு ஒரு காம்பனண்ட் தான், சுவிட்ச் கியர் மாற்றி விடுறது, பவரை வந்து அங்கே பிரித்து கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆர் த சீஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டர்பைன் ஃபார் ஸ்டீம், ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ், பாய்லர் ஃபார் தெர்மல் பவர் பிளான்ட், ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், சுவிட்ச் கியர், அதுதான் மேஜர் சொல்றது. ஸோ இது எல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டி கீழே வர கம்பெனி, அதான் அது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பிஹெச்இஎல், பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இட்ஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி இந்த ஃபீல்ட் ஆஃப் ஹெவி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே மேலாசம் எல்லாமே இந்த பெல்லில் தான் தயாரிக்கிறாங்க பெரும்பாலும். ஸோ இந்த பெல்லுன்ற வந்து ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல இந்த பிளான்ட் இருக்குது. எங்கேன்னு வந்தால் ஃபஸ்ட்டு ஹரித்வார், யூபி, போபால், மத்திய பிரதேசம், ஹைதராபாத், ஜம்மு அண்ட் பெங்களூரு, ஜான்சி அண்டு தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி. தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் ரோடு போனீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வந்து இந்த பெல் நகர்னே ஒன்று வரும். ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில், ஒன் ஆஃப் த மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா வைடு ரேஞ்ச் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டெலிவிஷன் செட்ஸ், டெலிவிஷன் செட்ஸு, டிரான்சிஸ்டர் செட்டு, ரேடியோ டிரான்சிஸ்டர், அது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ், அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸு, செல்லுலார் டெலிகிராம் சர்வீசஸ் உண்டானது, கம்ப்யூட்டர், அதுவும் இல்லாமல் வெரிடு காம்பனன்ஸ் இந்த போஸ்ட், ரயில்வே, போஸ்டலுக்கு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட், டெலிஃபோன்ட்டு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வேக்கான எக்யூப்மெண்ட்டு, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு, மெட்ரலாஜிக்கல். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெல்லும் அதனுடைய அலைடு இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்ருக்காங்க. பெங்களூரு இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் கர்நாடகா, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரானிக் குட்ஸ். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ் ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட எலக்ட்ரானிக் கேபிட்டல் எது மட்டும் பெங்களூர் தான், ஏன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
டெலிஃபோனுக்கு உண்டான அது காயில் டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே அங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த அதர் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, கான்பூர், பூனே, லக்னோ, ஜெய்ப்பூர் அண்டு கோயம்புத்தூர். மிஸ் ஆயிடுச்சுங்க, கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதர் cities they have engaged in the electronics goods manufacturers location or center. Make in India program or box news, do you know that Make in India program was launched in 2014 to put India on the world map. Make in India project போடுறாங்க எப்படின்னா 2014 உலக மாவட்டத்தில் நம்மளையும் ஒரு மேஜர் டிசைனுக்காகவும் மேனுஃபேக்சருக்காகவும் பண்ணணும் அப்படின்றக்காக அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் தே ஹாவ் டு ரீச் தட் கோல் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ. ஸோ இஃப் யூ ரீச் இட்ஸ் பெட்டர், இஃப் நாட் இட்ஸ் ஒன்லி ஃபார் தியரிட்டிக்கல். ஸோ அந்த பாக்ஸ் நியூஸ் இதில் வந்து 2014 என்ன ப்ரோக்ராம் இருக்கோ மேக் இன் இண்டியா அப்படின்றத தான் சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பெட்ரோல் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ப்ரீவியஸ் மேப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ் காமிக்கும்போது அந்த மேப் பார்த்துங்க, அங்கே வந்து தட் ஹாவ் மென்ஷன் லொக்கேஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் தட் யூ ஹாவ் மார்க்கெட் டு ஹெல்ப் ஆஃப் திஸ் மேப் தட் ஹாவ் பப்ளிஷ் இந்த பேஜ் நம்பர் 16182. தட்ஸ் ஆல் அபவுட் த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் நெக்ஸ்ட்டு மென்பொருள் தொழில். இட் இண்டஸ்ட்ரியா மணிவேஸ் மிக கன்ஸ்டியூஸ் இண்டஸ்ட்ரீஸ் பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஆர் ஜாப் யூஸ் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் டு மேக்கிங் மணி ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன் ஒன்லி. இந்தியா ஹோம் ஃபார் சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தில் இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இந்தியாவில் கிளைகள் உண்டு, அல்லது இங்கே மெயின் சென்டராக கூட இருக்குது. த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இந்தியா ஆர் ரெப்யூட்டட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இந்தியா ரெப்யூட்டட் அக்ராஸ் த க்ளோப் ஃபார் தி எஃபிஷியன்ட் ஐடி அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ். இந்தியாவுடைய சாஃப்ட்வேர் ஒர்க்குக்கும் அவங்களுடைய டெடிக்கேஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் தட் வி ஹாவ் எ குட் நேம் ஃபார் இண்டியன் ப்ராடக்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் தியர் எஃபிஷியன்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் அண்ட் தியர் பிஸ்னஸ் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ்க்கு. இந்த பிஸ்னஸும் ஒரு ஃபீல் வரும். ஸோ உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான சாஃப்ட்வேரை இந்தியாவில் சென்னையில் பெங்களூரில் புனேல ஹைதராபாத்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இட்ஸ் எ மிராக்கிள். வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தி ஹாவ் ரீச்ட் திஸ் கோல். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்கேடில் லாஸ்ட் 20-30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இட் கேவ் லாட் ஆஃப் ஜிடிபி டு அவர் நேஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு த எஜுகேட்டட் என்ஜினியர்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் இன் ஆல் த செக்டர்ஸ். ஸோ இந்தியன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஹேஸ் ப்ராட் அபவுட் எ ட்ரெமண்டஸ் சக்ஸஸ் மிக பிரமாண்டமான வெற்றி ஃபார் எமர்ஜிங் எக்கனாமிக் எக்கனாமிக் லெவலில் பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஒரு ட்ரெமண்டஸ் சக்ஸஸாக தான் இருந்திருக்குது. ஸோ இது எப்போ பிகின் ஆச்சு இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் TCS 1970 ஸ்டார்ட் பண்ணதான். ஸோ தட் டைம் ஆல்சோ கவர்மெண்ட் ஐ திங்க் ஹேவ் நோ ஐடியா டு எஸ்டாப்ளிஷ் தட் இண்டிவிஜுவல் த டாடா ரத்தன் டாடா எஸ்டாப்ளிஷ் TCS இன் 1970. அதுலேருந்தான் வந்து நம்முடைய ஜேர்னி ஆஃப் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ TCS மட்டும் இல்லாமல் L&T லாசன் அண்ட் டர்போ
இவங்க வந்தாங்க இன்ஃபோடெக் ஐஃப்ளக்ஸ் அசஞ்சர் காக்னிசன்ட் கேலக்சி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரபலேட் ஐடிசி இன்ஃபோடெக் ஆர் த மேஜர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இன் த கண்ட்ரி. பட் நம்ம ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம மிஸ் பண்ணல, இந்த புக்கோட ஆத்தர் அவர் என்னத்துக்கு இதை மிஸ் பண்ணதில்ல, இன்ஃபோசிஸ் இவங்க தான் வந்து ஒரு புரட்சியே பண்ணவங்க சாஃப்ட்வேரில். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, எ தமிழ் பெர்சன் ஃப்ரம் பெங்களூர் ஐ திங்க். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியாவில் உலகில் உள்ள ஒரு பேஸ் போட்டவர் யாரும் பார்த்தா இன்ஃபோசிஸ் தான். ஒரு சாதாரண லெவலில் ஸ்மால் ஸ்கேலாக இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேலே வேலை கொடுத்து உலகத்திலேயே வந்து சாஃப்ட்வேரை நிலைநிறுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிசிஎஸ் எல்என்டி அண்ட் ஆல்சோ இன்ஃபோசிஸ் சேர்ந்தான். பட் அந்த லிஸ்ட்லேயே காணாம பாருங்கள். ஸோ அந்த புக் அதோடைய எவ்வளோ பெரிய பிரில்லியண்டாக இருக்குன்னு வச்சு பாருங்கள். So just remember these are the names that have contribution to the software companies. At present there are more than 500 software companies all over India. Major Chennai irukku pathina. Adhe mari export software to 95 countries ku vandu namma da software export pannirukkom. Avlo 95 countries. Kittadatta ella countries la TCS um innoru software company na outta avlo na. CTS nu solluvanga. இப்போ நம்ம ஒரு பசங்க நம்ம ஒரு ஆளு நிறைய பேர் வளர்ச்சிட்டு சொல்லுது காக்னிசன் டெக்னாலஜி சென்டர் சார், காக்னிசி டெக்னாலஜி சர்வீசஸ் அதுவும் இந்த லிஸ்ட்லேயே கண்டா இருக்குது பார்த்துக்கேன் சாரி சிடிஎஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் சிடிஎஸும் டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையுமே அவருடைய பிரான்ச் வச்சுருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 95 கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் ஐடி பார்க்ஸ், பார்க்ஸ்னால் என்னது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிரியேட் பண்ணுற சென்டர் பார்க்னா உடனே ஏதாவது பூங்கான்னு சொன்னால் பொழுதுபோக்கு பூங்கா இல்லை தொழில் பூங்கா. சென்னை கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில், திருவனந்தபுரம் பெங்களூரு மைசூர் ஹைதராபாத் விசாகப்பட்டினம் மும்பை புனே இண்டூர் காஞ்சிநகர் ஜெய்ப்பூர் நொய்டா மொஹாலி ஸ்ரீநகர். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் மேப்பில் வந்து இந்த சாஃப்ட்வேர் சென்டர்லாம் கொடுத்துருக்கான். ஸோ குயில் ஸ்டடிங் தீஸ் சென்டர்ஸ் யூ ஹாவ் டு ரெஃபர் த மேப் பிரிண்ட் ஒரு புக்லெட் இன் பேஜ் M182 அதை பார்த்துட்டே படிங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் சொல்லலை. ஃபஸ்ட்டு எஃப்ஆர்எம்எஸ் கம்பெனி மாட்டாடுத சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஐடி செக்டர்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் வேர் தேர் ஆர் பிளேஸ் அப்படின்ட்டு மட்டும் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அவ்வளோதான், இதை பற்றி சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிஸ் வந்து பெருசாக டூ மச்சாக இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதை என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிஸ்கிரைப் த Describe the major challenges in Indian industries. உனக்கு பார்ட் ஃபோரில் செகண்ட் க்வெஸ்சன், பார்ட் ஃபைவ்ல ஆன்சர் த ஃபாலோயிங் பேக் ஆஃப் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா செகண்ட் க்வெஸ்சன் டிஸ்கிரைப் த சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வந்துருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், அதே மாதிரி வெறும் சிம்பிள் க்வெஸ்சன், 5 மார்க் 5 மார்க்ல வருது பார்த்துக்கலாம். So India faces many problem industries, India also many problem பண்ணுது. What are the major problems னு பார்த்தீங்கன்னா shortage and fluctuation of power supply electricity. நல்லா பாரு, நம்ம வீட்டில் இருக்கும்போது நாளைக்கு கண்டிப்பாக 25 times ஆகுது பவர் போய் போய் வரும். If it is home, we have to adjust, no problem. But if it is industries, industry means how many employees working there. Suppose if they have to shaft 5 minutes or 10 minutes, just imagine 1,000 and 1,000 satellites stand without, ideally without doing any productions. Just imagine. So shortage, power pathaam irukkudhu, adhe maari fluctuation. Onnu vandhu power e illa, onnu vandhu fluctuate aagudhu, rendume vandhu major problem in the industry. So idhukku enna solranga, they need
abundant and continuous, continuous flow of power supply. Next, industries non-available of large blocks of land. ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு அயன் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரீஸ் தான் மினிமம் 200-300 ஏக்கர்ஸ் வேணும். ஸோ ஹியர் தட் அவர் லேண்ட் இஸ் டிவைடட் இன்டு மெனி பிளாக்ஸ் பை தட் அவர் கல்ச்சர். ஸோ 200-300 ஏக்கர்ஸ், 1000 ஏக்கர்ஸ்லாம் வி கனாட் பர்ச்சேஸ் இன் சிங்கிள் மூமெண்ட். பிகாஸ் நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் ஆகி ஆளுக்கு பாய் வந்துடும், நாலாயி ஆளுக்கு கால் வச்சு வந்துடும், இப்படியே டிவைடாகி என்னது ஒவ்வொரு பீஸ் ஆஃப் லேண்ட் தான் இப்போ நம்மட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ லார்ஜ் பிளாக் ஆஃப் லேண்ட் இல்லாத ஒரு பிரச்சனை. கிரெடிட், தேவையான லோன் வசதி. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா உடனே போய் லோன்லாம் வாங்கிட முடியாது. ஆனால் கார்பரேட்ஸ்க்கெல்லாம் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடினாங்க, அது எப்படின்னு தெரியல. பட் லைக் அவர் நார்மல் பீப்புள், இஃப் யூ வாண்ட் டு பை எ லோன் ஃப்ரம் த பேங்க், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதுக்கு அந்த லேண்டை விற்றுலாம் இல்லை, அதுக்கு நினைப்பெல்லாம் பிரச்சனை. லோன் இல்லை பிரச்சனை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லோன் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டு தாளிக்கிறது 12%, 16%, 20% இந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு சமயம் அப்படியே அடிச்சு பிடிச்சி லோன் வாங்கினா கூட அவர் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, சேல்ஸ் காஸ்ட்டோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதிகமான எப்படி நம்ம லாபம் ஈட்ட முடியும்? ஸோ அது ஒன்று. நாம் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபர், லோ வேஜுக்கு நமக்கு லேபர் வேணும், கிடைப்பாங்களா? காலையில் 8:00 கிளம்பி 3:00 வரைக்கும் மரத்துக்கடியில் தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் கவர்மெண்ட்டு 250 ரூபீஸ் தருவோம். 100 days ஒர்க்கு ப்ரோக்ராம், 100 நாள் வேலை திட்டத்தில் யார் வேலைக்கு வருவா? ஸோ இஃப் யூ வாண்ட் யூஸ் தீஸ் லேபர்ஸ், யூ ஹேவ் டு கிவ் மோர் மணி தென் தி 250. இட் மேபி 350 or 450 or 500. ஸோ இந்த மாதிரி சீஃப் லேபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, 100 நாள் வேலைக்கு போயிடுறதுனாலையோ அல்லது வந்து அன்ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடுறதுனாலையோ தட் நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீஃப் லேபர்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் ஷார்ட்டேஜ் ஆகுது. அது ஒரு ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் வொக்கேஷனல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். அங்கே தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வேலை செய்யறது வந்து எம்ப்ளாய்ஸுக்கு தேவையான டெக்னிக் ட்ரைனிங் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கான ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் அல்லது ப்ரொவிஷன்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்துட்டு திக்கி திணறி தடுமாறிட்டிருக்கிறது தான். அதாவது லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்டு வொக்கேஷனல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 7th இன்அப்ரோப்ரியேட், ஒழுங்கீனமற்ற லிவிங் கண்டிஷன் நியர் பை தி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஒரு இண்டஸ்ட்ரிக்குனா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகிடும், வீடெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு அவன் கிடச்சதெல்லாம் வீட்டை கட்டிடுவான். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரினா நல்லா பார்த்தீங்கன்னா பக்காவாக ரோடு போட்டு, ரோடில் ஸ்ட்ரீட் போட்டு இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்னா அந்த இண்டஸ்ட்ரி ஒரு லொக்கேஷன் நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறான், ஒரு இண்டஸ்ட்ரி வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உள்ள என்ன பண்ணுறான், கடையை போட்டு கண்ணியை போட்டு வீட்டை போட்டு கசகச அந்த இண்டஸ்ட்ரி போகிறதுக்கே ஒரு ஹைஜீனிக்லாம் பண்ணுறதுனா இன்அப்ரோப்ரியேட் லிவிங் கண்டிஷன்ஸ் நியர்பை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னால அனதர் ப்ராப்ளம்ஸ். இந்த 7 பாயிண்ட் தான், இந்த 7 பாயிண்ட் தட் யூ வில் கெட் ஃபுல் மார்க் ஆஃப் 5 இஃப் யூ ரைட் ப்ராப்பர்லி. ஸோ ஐ திங்க் தட் வி ஹவ் கன்க்ளூஷன். ஸோ படம் ஒன்று போட்டிருக்கான் பாருங்கள், சேலஞ்சஸ் ஆஃப் இண்டியன் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு. தட் ஜஸ்ட் இந்த இதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் யூ ஹவ் ரெஃபர் திஸ் மேப் ஆல்சோ. பட் இந்த மேப்புக்கும் உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமே இல்லை, இங்கே இந்த சேஞ்சுக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதனால் டோன்ட் டேக் டூ மச் திங்ஸ் அபவுட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மேப், இந்த பிக்சர் நல்லா விட்டு பார்த்துக்கலாம். டைரக்டாக நம்மளாம் இப்போ நம்ம க்வெஸ்சன் முடிச்சிட்டோம் இது, அதனால் அதுக்கு பிக் க்வெஸ்சன்ஸ் ரெண்டையும் முடித்தாச்சு. ஸோ வாட் ஆர் த க்வெஸ்சன்ஸ் அதை சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் 3 ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா, that last question, 6th number, இது பாருங்கள், mention the major areas of jute production in India. மற்றலாம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி நம்ம, இது மட்டும் தான் பெண்டிங். ஸோ அதுக்கு வந்து ஜூட் ப்ரொடக்ஷன் ஏரியா போங்க. பேஜ் நம்பர் 180 இந்த பாக்ஸ் நியூஸ் கீழே பார்த்தீங்கன்னா,
அதுக்கான ஆன்சர் இருக்கு. இங்க ஆரம்பிச்சுங்க, இந்த மேஜர் ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியா ஆர் வெஸ்ட் பெங்கால், ஹூக்ளி ரிவர் வித்தின் 6 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் கொல்கத்தா. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிடகார், ஜகாடாட், பட்ஜன் பெஸ்ட், ஹவுரா, பர்னேஸ்வர் சீஃப் சென்டர் ஆஃப் ஜூட் இண்டஸ்ட்ரீஸ். அதுவாக ஏபி, பீகார், யூபி, அசாம், சத்தீஸ்கர், ஒடிசா. ஸோ இது வரைக்கும் விடுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 6th of 3rd மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நம்பர் 7, அதே பாடத்திட்டம் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, நேம் த ஆயில் இம்பார்ட்டன்ட் ஆயில் ப்ரொடியூசிங் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஆயில் வந்து எந்த இடத்துலலாம் வந்து மேனுஃபே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான்னு க்வெஸ்சன்ஸ். இதுக்கான ஆன்சர் புக்கில் உள்ள போங்க. இதுக்கான ஆன்சர் உங்கள்கிட்ட டைரெக்டாக இருக்காது, உங்கள் புக்கில் பேஜ் 175 டாப்பில் ஒன்று சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டு, ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டு, அங்கே தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ வாட் ஆர் ரீஜன்ஸ் தான் கேட்டிருக்கேன். ஸோ எந்த ரீஜன்ஸில் ஆயில் போடும் பேர்லாம் கேட்கல. ஸோ ஃபஸ்ட் ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 ரீஜன்ஸ் வந்து மும்பை ஹை போட்டிருக்கு, மும்பை ஹை. 2 வந்து குஜராத் கோஸ்ட்டு, மும்பை ஹைன்ற 1, 2 வந்து குஜராத் கோஸ்ட்டு. இது மும்பை ஹை தான், இது குஜராத் கோஸ்ட், எல்லாமே குஜராத் கோஸ்ட் தான். காம்பே லூனி ரீஜன் குஜராத் கோஸ்ட் தான், 3. அகமதாபாத் கோலார் ரீஜன்ஸ், 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தான் இருக்குள்ள. ஸோ 5 வந்து அஸ்ஸாம், ரீஜன்ஸ் தான் கேட்டிருக்கேன், பேர் கேட்கலாம் வந்து அஸ்ஸாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் வந்து 5, அந்தமான் நிக்கோபார் 6, கல்ஃபார்க் மன்னார் 7, பாலேஸ்வர் கோஸ் 8, பஞ்சாப் 9, ஹரியானா 10, திருவேஸ் 11. இந்த மாதிரி 1, 2, 3 போட்டு 11 பிளேஸ் எழுதியிருக்கேன். அவ்வளோதான், இதை 3 ஒன்றாக்கிறனால ஒன்றாக்கிடலாம், தப்பு இல்லை. நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஒன்றா போட்டிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் புக்கில் இல்லை. ஸோ இந்த டேபிள் இருந்து எங்காவது கலெக்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 3, அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அக்ரோ பேஸ் வந்து க்வெஸ்சன் நம்பர் 3 ஆஃப் 4th டிவிஷன். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ட்ஸ் ஆஸ் தியர் பேஸ் ரா மெட்டீரியல், தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் போத் யூஸிங் போத் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ காட்டன் இண்டஸ்ட்ரி, ஜூட் இண்டஸ்ட்ரீஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அயன் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸாம்பிள் 2 பாயிண்ட் தான். இஃப் சப்போஸ் எனி பாயிண்ட் ஐ கேன் ஆட் அண்ட் சென்ட் யூ அஸ் எ நோட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 4, பார் வாட் இஸ் த ஜூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜூட் அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட் கூட்ஸ், இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் இண்டஸ்ட்ரி. ஜூட் கூட்ஸ் நம்பர் 1 இந்தியா, உலகத்தில் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, மேஜர் ஜூட் ப்ரொடியூஸ் ஏரியா வெஸ்ட் பெங்கால், இது வந்து உத்தரப்பிரதேஷ். நீங்கள் ஆல்ரெடி படித்ததான் 2 பாயிண்ட்ஸ். ஸோ நோ பாயிண்ட்ஸ் இஸ் அவைலபிள் டு ஆட் எக்ஸ்ட்ரா ஃபார் நம்பர் 3 பிகாஸ் ஸ்டார்ட் ஆகணும். லெட்ஸ் ஆல் அபவுட் த ஜூட் இண்டஸ்ட்ரி அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எனி திங் மெட்டீரியல் அவைலபிள் சென்ட் டு நோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். ஸோ காசஸ் பொல்யூஷன், கன்வென்ஷனல் காசஸ் பொல்யூஷன் டு த என்விரான்மெண்ட், இது வந்து 5th க்வெஸ்சனில் 4th. டூ நாட் காஸ் பொல்யூஷன் டு த என்விரான்மெண்ட், நான் கன்வென்ஷனில். நான் ரெனியூவபிள், ரெனியூவபிள் ரொம்ப ஈஸி தான், கோல், பெட்ரோலியம், சோலார், விண்டு, எனர்ஜி. ஸோ இதெல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் உனக்கு. ஸோ பெருசாக வந்து ரிஸ்க் எடுத்து மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீஃப் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டிஸ்டிங்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதேமாதிரி பேராகிராஃபும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வைல் டீச்சிங்ஸ்.
ஸோ ஸ்டில் ஒன்லி டூ திங்ஸ் பில்டிங் தட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்டு மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். அதை இப்போ முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேங்கனீஸ் யூஸ்டு இன். ஸோ பார்த்தோம் 10 kg of மேங்கனீஸ் யூஸ்டு டு 1000 kg ஆஃப் எஃபின்னு பார்த்தோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேக்கிங் தான் ஆன்சர், ஸ்டீல் மேக்கிங் தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு பி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. செகண்ட் ஒன், கோல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓன்லி ஆந்திர சைட்டில் கோல் எவ்வளோ இருக்குது? ஸோ ஆந்திர சைட்டில் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி கோட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா 80 to 90 தான் ஆன்சர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சேர்ந்து 80% to 90% தான் ஆன்சராக நீங்கள் 90% போட்டு வச்சுருக்கேன், இருந்தாலும் ரைட் எடுத்துக்குவோம். ஸோ 60 to 70 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டுமினஸ் ஒன்று ஆரம்பிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு 1 mark question அடிக்க முடியும். 60 to 70 பார்த்தீங்கன்னாலும் பிட்டுமினஸ் தான். ஸோ 60 to 80 வந்து பிட்டு மனசு, ரெண்டுமே பிட்டு மனசு தான் வரும். பிலோ 15 பார்த்தீங்கன்னா பீட். ஸோ இது ரெண்டோ டைப் பார்த்தீங்கன்னா லிக்னைட். எது லிக்னைட் வந்து 40 to 60% ஸோ இது லிக்னைட். ஸோ ஒவ்வொன்றையும் யார் வச்சுன்னா உன்னால் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் க்வெஸ்சன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டியூண்ட், கான்ஸ்டியூண்ட்னா பார்ட்டு, அது என்னென்ன பொருள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹைட்ரஜன் அவனே சொல்லிட்டான், இன்னொன்று என்னன்னு பார்க்கணும். அவ்வளோதான். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இட்ஸ் ஹைட்ரோ கார்பன், பெட்ரோலியம் இருந்தது ஹைட்ரோ கார்பன், பேர்லேயே இருக்கு பாருங்கள் ஹைட்ரோ கார்பன். இப்போ ஹைட்ரஜன் அவன் சொல்லிட்டான், அப்போ இன்னொரு பார்ட் என்னது கார்பன், ஆட்டோமேட்டிக் கண்ணை மூட்டு நீ அடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆடு மென் அவுட்டில். ஸோ அதே மாதிரி ஆக்சிஜனும் இருக்குது, ஹைட்ரோ கார்பன் என்னது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணு சேர்ந்து தான் வந்து ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில். ஸோ இதுவும் ஒரு காம்பனண்ட்டு தான், ஆனால் நமக்கு இங்கே என்ன சொல்கிறோம், மெஜாரிட்டி வந்து கார்பன் இருக்கிறதுனால இதை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது ரெண்டே உடனே கொடுக்கக்கூடாது, ஏன்னா மூணுமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் தான். பட் நமக்கு பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா இந்த கார்பன் தான் இப்போ வைக்கணும் அடிக்கணும், புரியுதா? ஸோ லிட்டில் பில் நைட்ரஜன் கூட இருக்குது, வாட்டரும் இருக்கும், புரியுதா? ஆனால் அவன் சொல்கிறான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கார்பன் எடுத்துக்கணும். இதுதான் தேர்ட் க்வெஸ்சன் ஆன்சர். ஸோ ஃபோர்த்து க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, சிட்டி விச் இஸ் கால்ட் அஸ் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ மான்செஸ்டர் வந்து இங்கிலாண்டில் ஒரு டெக்ஸ்டைல் ப்ரொடியூசிங் மெகா சிட்டி. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், மும்பைன்னு அடிப்போம். ஆனால் இவங்க என்ன கேட்க, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் தான் சொல்லணும். பிகாஸ் அவுட் ஆஃப் 450 டெக்ஸ்டைல்ஸ் மொத்தத்தில் 200 வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ஃபேவரபிள் கிளைமேட் இஸ் மேஜர் சோர்ஸ். அதான் வந்து கோயம்புத்தூர் அடிச்சிடலாம். இப்போ ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து கோயம்புத்தூர் இஸ் தான் ஆன்சர், ஆன்சர் டி. ஸோ இப்போ வந்து சிக்ஸ்த் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் கமிஷன்னா ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மும்பையில் தாராபூர். நல்லா பார்த்தேன், தாராபூருக்கு என்ன ஸ்பெல்லிங் போடுறேன், சரி பியூஆர் போடுவோம், தாராபூர். எப்போ 1969 தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் மாத்தின இயர் சொல்லுவோம், அதான் 1969 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1969 தாராபூர் நியர் மும்பை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மும்பைங்கிறது மகாராஷ்டிரா. ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி திங்க் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். த மோஸ்ட் அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பயோமாஸ், சன், கோல், ஆயில், ஏதாவது நீ படிச்சிருக்கியா? மோஸ்ட் அபண்டன்ட் எங்கேயுமே இதை பற்றி நமக்கு வந்து இந்த அட்ஜெக்ட் கொடுக்கவே இல்லை, பட் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அவர் சோர்ஸ். அபண்டன்ட்னா மிக அபரிதமான அதிக அளவில் பார்த்தீங்கன்னா, தட் வி ஹேவ் செலக்ட் ஒன்லி சன், இதையும் தீந்து போயிடும், இதையும் தீந்து போய், இதையும் தீந்து போய், எல்லாமே ஸ்கேஷில் இருக்குது. ஸோ
நம்ம புக்கில் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோம், சன் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தா, ஃபேமஸ் சின்ரி ஃபெர்டிலைசர் பிளான்ட் எங்கே இருக்குங்க இல்லையா? இந்த புக்கில் உங்களுக்கு எங்கேயாவது படித்தோம்னா ஐ டோன்ட் ரிமெம்பர் இட், உள்ளே கொடுத்த மாதிரியே தெரியல. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஜார்க்கண்ட் இருக்குது. இந்த சின்ரி ஃபெர்டிலைசர் பிளான்ட்க்கு இன்னொரு ஃபேமஸ் கோட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசர் யூனிட் இந்தியா. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசர் யூனிட் இந்தியாவில், ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசர் யூனிட் இந்தியா. ஸோ இதான் வந்து செவன்த் க்வெஸ்சன்ஸ். அடுத்து வந்து எயித்து பார்த்தீங்கன்னா, த நியூக்ளியஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சோட்டா நாக்பூர் பிளேட் ரீஜன் இஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் படித்ததில் பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா நாக்பூர் பிளேட்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், மேலே வந்து பீகார், கீழே வந்து சத்தீஸ்கர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஸோ இந்த ஏரியா தான் சோட்டா நாக்பூர் பிளேட் சொல்கிறது. ஏன் வந்து இவ்வளோ ஒரு நியூக்ளியஸ் மாதிரி இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அங்கே இருக்குது, அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலு பிடிச்சிருக்க டிரான்ஸ்போர்ட், மினரல் டெபாசிட்ஸ், லார்ஜ் டிமாண்ட், பவர் சப்ளை. ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்கணும்னா, மினரல் டெபாசிட் தான் அங்கே அதிகமாக இருக்குது, அதனால் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாங்க, அதனால் டிரான்ஸ்போர்ட் டெவலப் ஆச்சு, டிமாண்ட் அதிகமாகச்சு, பவர் அதிகமாகச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மினரல் டெபாசிட் தான் ஆன்சர். ஸோ எயித்துக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேட்ச் த ஃபாலோவிங் செக்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸைட், ஓர் ஆஃப் அலுமினியம், அலுமினியத்தே ஓர், ஜிப்சம் அண்ட் பிளாஸ்டிக் பரிஸ் ஆர் மோரலஸ் ஈக்குவல், ஒன்லி வாட்டர் கண்டென்ட் மட்டும் தான் டிஃபரன்ஸ் பார்த்தோம், CaSO4 ப்ளஸ் H2O, இதுதான் இந்த காம்பினேஷன்ஸ். பிளாக் கோல்டு ஒரு அடைமொழி, அயன் ஓர் என்ன மைக்கேங்க. ஸோ பாக்ஸிட் அலுமினியம்னா அலுமினியம் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, ஏர்க்ராஃப்டில் பாடிக்கும் பார்ட்ஸுக்கும் பயன்படுத்துறாங்க. ஜிப்சம் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. பிளாக் கோல்டுக்கு என்ன பேருன்னா கோல்டு. அயன் ஓர் மேக்னடைட் அண்ட் ஹேமடைட் ரெண்டு படிச்சிருக்கோம். மேஜர் வந்து ஹேமடைட். மைக்கா எலக்ட்ரிக்கல் சோர்ஸில் இன்சுலேஷனுக்காக, நான் கண்டக்டிவிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2-1 and 5-3 and last one 4. இதான் மேட்ச் தான் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் ஐ திங்க் திஸ் டைம் டு கன்க்ளூட் அவர் 4th யூனிட். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் கம்ப்ளீட்லி டிஸ்கிரைப்ட் எவ்ரி திங் எக்ஸப்ட் த மேப் பார்ட். The choose the correct answer completed, match completed, answer the brief questions already we have discussed time by time, distinction already we have covered, and answer the following brief paragraph also covered. Only map question also bending, that map questions we will give the practice while you have attended the class, while we opening the school. So that's all that we have more discussion about the lessons. So have a good day all. So on Saturday we are going to write the examination of these lessons. So shortly we have to upload the question and answer for this particular lessons in our website that you have downloaded from the website. Thank you all. Have a good day.